ஹாய் சோல்ஜர்ஸ், பெரும்பாலும் நாம மொபைல் யூஸ் பண்ற ஒய்ஸ் ஆண்ட்ராய்ட். ஆனா நம்மள நிறைய பேருக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஒய்ஸ நம்மளோட லேப்டாப்ஸ்லயோ பிசிலயோ யூஸ் பண்ணணும் ரொம்பவே ஆசை இருக்கும். ஆனா லேப்டாப்ஸ்ல விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படின்லாம் கிடையாது, இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்றதா இந்த வீடியோ. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மா லேப்டாப். இவருக்கு பேட்டரி கூட இல்லை பாருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பழைய அம்மா லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு விண்டோஸ் 10 இருக்கு. ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ்ல எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு ஒய்ஸ் இன்ஸ்டால் பண்றது, அதுவும் எக்ஸிஸ்டிங் விண்டோஸ் 10 இல்லைன்னா வேற ஏதாவது ஒய்ஸ் வச்சிருப்பீங்களா, அது எதையுமே டிஸ்டர்பே பண்ணாம ஒரு சைட்ல ஒரு செகண்டரி வாய்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம PUBG, Free Fire மாதிரியான கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியுமா அப்படின்றத செக் பண்ணுவோம். ரொம்ப கசா வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லியாகணும், திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை CDKeyAffer.com. உங்களோட லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் விண்டோஸ் ஒரு விஷயம் காட்டிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் உங்களோட விண்டோஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணலன்னு கீழ இருக்க CDKeyAffer.com ஓட வெப்சைட் குள்ள போனீங்கன்னா விண்டோஸ் 10 Pro OEM கீ இருக்கு. அதுல நீங்க A2D அப்படிங்கற ப்ரோமோ கோட் போட்டீங்கன்னா 25% ஆஃப் கிடைக்கும். அங்க பர்ச்சேஸ் பண்ண கீயை நீங்க உங்களோட லேப்டாப்ல சேஞ்ச் ப்ராடக்ட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு அப்புறமா உங்களோட விண்டோஸ் ஆக்டிவேட்டா இருக்கும், ஆக்டிவ் விண்டோஸ்னு காட்டாது. இதை தவிர்த்து CDKeyAffer-ல விண்டோஸ் 11 ப்ரோ, MS ஆஃபீஸ் இந்த மாதிரி பல கீஸ் இருக்கு, ஈவன் கேமோட கீஸுமே இருக்கு. கீழே லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாத்துங்க. ரொம்ப வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசிடா, இது உங்க A2D பேசிக்ஸ். ஆண்ட்ராய்டு ஒய்ஸ்ன்றது பொதுவாக மொபைலில் தான் வரும். பட் அந்த ஒய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும்னா எஸ் முடியும். பட் மொபைலில் வர அதே ஒய்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது, இதுக்குன்னு தனிப்பட்ட டிஸ்ட்ரோஸ் இருக்கு லினக்ஸில் இருக்க மாதிரி. ஸோ இதில் மெயினாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட X86 ப்ராஜெக்ட். இந்த X86ன்றது பார்த்தீங்கன்னா கோர். அண்ட் இந்த கோர் வச்சு மல்டிபிள் வாய்ஸஸ் வந்து மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதே பெஸ்ட் என்னன்னா ப்ரைம் வாய்ஸ் தான். இந்த ப்ரைம் வாய்ஸ்ன்றதுனா ஒரு இந்தியன் மேக். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் பெட்டர்னா இது லைவாக இன்னுமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமாக வந்து மேப் பண்ணிக்கலாம், ஓஎஸ்ல நீங்க வந்து கீஸ் வந்து மேப் பண்ணிக்கலாம், டச் மாதிரி ஜியோ புக் மாதிரி பிரைம் புக் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து அப்டேட்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் ஒய்ஸை ட்ரை பண்ணி பார்க்க போறோம். கூகுளில் போயிட்டு ப்ரைம் ஒய்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்துடும். இங்கே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் காட்டுதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா டிவைஸ் காட்டும். டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை அண்ட் X86 இருக்கும். நம்மளோட பிசி எல்லாமே X86 பேஸ் பண்ணாது டிவைசஸ். ஸோ அதனால அந்த மாதிரி X86 கொடுத்துருங்க. அண்ட் ப்ரைம் ஒய்ஸ் வெர்ஷன் கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற ப்ரைம் ஒய்ஸ் 2.1.3 Android 11 X86 இருக்கு, அதை கொடுத்துருக்கேன். டைப் ஆப்ஷன் இருக்கும், என்ன பண்ணா EXE அண்ட் ISO இருக்கு, ISO கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஸ்டோரேஜுக்கு போகும். சோர்ஸ் ஸ்டோரேஜ்லேருந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இது ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ISO ஃபைல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பூட்டபுள் பென்ட்ரைவில் பூட்டபுள் ஃபைலாக மாற்றணும். ஸோ அதுக்காக தான் இங்கிட்ட இந்த ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. இந்த பென்ட்ரைவ் என்ன பண்ணலாம்னா நம்மளோட லேப்டாப்பில் போட்டுப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணா கூகுளில் போயிட்டு ரூஃபஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. இந்த சைட் வரும், இந்த சைட்டில் கீழே வந்தீங்கன்னா இதில் EXE இருக்குமா இருங்க, இதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் ஆனதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்துருச்சுங்களா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுல நம்மளோட பென்ட்ரைவ் ஆல்ரெடி செலக்டட். செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதில் இந்த ப்ரைம் வாய்ஸ் இருக்குங்களா ஓப்பன், மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதே செட் ஆகிடும், ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து டக்குன்னு வீடியோ பண்ணிட்டு ஆல்ரெடி நான் பூட்டபுள் பண்ணி மாற்றி வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட பிசியில் ஆல்ரெடி விண்டோஸ் ஒய்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒய்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொரு ஒய்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு பார்ட்டிஷன் வேணும். நீங்கள் அப்படியே ஆல்ரெடி சி டிரைவ் இருக்கு, அதுலேயே இன்ஸ்டால் பண்ண முடியாது. பார்ட்டிஷன் வேணும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பிசியில் திஸ் பிசி இருக்கா அதை ரைட் கிளிக் கொடுத்து மேனேஜ்னு இருக்கா அதை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனால் தெரியுதுங்களா டி, இதில் தான் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. ரைட் கிளிக் கொடுத்து ஸ்ட்ரிங்க் வால்யூம் அப்படின்னு கொடுங்க. லோட் ஆகுது, ஏன்னா இது அம்மா லேப்டாப்லாம் கொஞ்சம் லேட்டாக வெயிட் பண்ணுங்க. ஒரு வீடியோ வச்சு பிளான் பண்ணி சொல்லிச்சு எல்லா அம்மா லேப்டாப்பையும் ரிவ்யூ பண்ணுறேன். என்கிட்ட இப்போ 7 அம்மா லேப்டாப் இருக்குது, ஒரே ஒரு லேப்டாப் மட்டும் மிஸ்ஸிங், அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங்க் டி கார்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. இதில் வந்து எந்தெந்த ஸ்பேஸ் டு ஸ்ட்ரிங்க்னு காட்டுறதுல நமக்கு எவ்வளோ வேணும்னா இப்போ 69 GB காட்டுது, ஏன்னா அவ்வளோதான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம அவ்வளோ கம்மி பண்ணத்தால நமக்கு 20 GB எனஃப் தான். இருங்க காசு லேப்டாப் 20 GB கரெக்டாக எவ்வளோ வந்து பார்க்கலாமா, 1024 × 20 GB 20480. ஸோ இது ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். சோல்ஜர்ஸ் வந்துருச்சு பாங்க, அண்ணனில் கட்டினா 20 GB இருக்குங்களா. இப்போ இது என்ன பண்ணுன்னா நியூ வால்யூம் க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். நியூ வால்யூம் 20 GB ஓகே டன்.
வந்துச்சுங்களா. இன்கேஸ் இது உங்களுக்கு வேணானாலுமே இது இருக்கு இல்லையா, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட்னு காட்டும். டெலீட் கொடுத்தீங்கன்னா அனல் கட் ஆகிடும். அனல் கட்டின வரமா இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட்னு காட்டும். இந்த இருக்குங்களா, இப்போ கிரே அவுட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எக்ஸ்டெண்ட் கொடுத்து எக்ஸ்டெண்ட் காட்டும், அதை 20 GB வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூட்டபுள் டிரைவர் ரெடி, நம்ம லேப்டாப்பும் ரெடி. இப்போ டேட்டா வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம சொல்லி ஆகணும், திஸ் வீடியோ இஸ் அகைன் ஸ்பான்சர்ட் பை சிடிகே ஆஃபர். நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் வந்து இங்கே ஆக்டிவ் விண்டோஸ்னு காட்டுது இல்லையா, இங்கே ஒரு காட்டில் நான் சிஜியில் போட்டுறேன். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா, இங்கே சிடிக்கு ஆஃபரில் போயிட்டு விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎம் கீ அது வாங்கினாலே போதும். விண்டோஸ் 11 இருக்கும், அது வாங்காதீங்க. ஏன்னா விண்டோஸ் 10 தான் சீப் ப்ரோ. அப்போ நான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண என்ன ப்ரோ பண்ணுறேங்கன்னா, அதுக்கு தான் ஒரு பிளான் சொல்கிறேன். செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இருக்கா, இது இருக்க போனீங்கன்னா ஆக்டிவேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும். இங்கே போனீங்கன்னா சேஞ்ச் ப்ராடக்ட் கீன்னு காட்டும். இதில் அங்கே சிடிக்கு ஆஃபரில் வாங்கினதை டைப் பண்ணி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, விண்டோஸ் 11 இதுலேருந்து அப்கிரேட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு விண்டோஸ் 10 கீயே விண்டோஸ் 11 லயும் வொர்க் ஆகும். இது ஒரு ட்ரிக், அத சொல்றது தான் இந்த நடுவுல ஒரு கேப். சிடிகே ஆஃபர் ஒரு சாஃப்ட்வேர் முடிஞ்சிச்சா, இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம டேட்டா வந்து பிசி ஷட்டவுன் பண்ணிட்டு பென் டிரைவ் பூட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட். இப்போ F12. F12 எதுக்குன்னா இதான் வந்து பூட் மெனு. ஸோ அதனால் வந்து F12 ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த F12, F1 இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் டு லேப்டாப் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு USB சாண்ட் டிஸ்க் யூசர் இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஒய்ஸ் லைவ், ப்ரைம் ஒய்ஸ் லைவ் டீபக் மோட், அப்புறம் ப்ரைம் ஒய்ஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ப்ரைம் ஒய்ஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுக்கேன். இங்கே பாருங்க ஓடுதுங்களா, இது ஒரு லினக்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பார்ட்டிஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குது. நம்ம 20 GB பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம் புதுசாக. ஸோ இருக்கு பாருங்க, நியூ NTFS 20 GB சாம்சங் சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மட் பண்ணணும்னு கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா NTFS இருக்கும், NTFS கொடுக்காதீங்க, EXT4 கொடுத்து ஃபார்மட் பண்ணிங்க. அண்ட் டி வாண்ட் டு இன்ஸ்டால் EFI க்ரப் 2 கேட்கும், எஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே க்ரப் வந்து டெலிட் பண்ணுவாங்க கேட்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து அது காமிக்குது, பட் உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்காது, நான் எஸ் கொடுத்துறேன். The installation is going to create a disk image to save the user data at least to 2048 MB free disk is recommended. Arishan kekudhu yes, adhe amund yes kuduthirunga avladha. Appo vandu prime voice run panuva reboot panna kekudhu, run prime voice kudukuren. வந்துருச்சு இங்க பாருங்க, ப்ரைம் ஒய்ஸ் 2.313 காட்டுதுங்களா. அப்படி இல்லை விண்டோஸ்க்கு போனா இங்க விண்டோஸ் பாருங்க, இதுக்கு போனா கொடுத்து உள்ள போயிடலாம். இப்போ வந்து ப்ரைம் ஒய்ஸ் குள்ள போவோம். உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைம் ஒய்ஸ் அங்கே பாருங்க, லோகோ வருது பாருங்க, எப்படி அருமையாக லோகோ வருது பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைம் ஒய்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. வெல்கம் டு ப்ரைம் ஒய்ஸ் காட்டுறது. வெல்கம் ப்ரொஃபைல் கொடுக்குமா, யூசர் நேம் கேட்குது, பிசி டாக் டைம்ஸ் வந்து ஏசியா கல்கட்டா இருக்கு, அப்படி இருக்கட்டும். இப்போ ப்ரொசீட் கொடுக்கும், லைசன்ஸ் டேர்ம்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் கொடுங்க. ஹாய், வெல்கம் டு ப்ரைம் ஒய்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்ட்ராய்டு ஆன் யுவர் பிசி செட்டிங் அப் யுவர் ஆப்ஸ். இங்கே பாருங்க, இதில் கூகுள் சர்வீசஸும் இருக்குது, கெட்டிங் ப்ரைம் ஒய்ஸ் ரெடி அப்படின்னா வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஏ வந்துருச்சு வந்துருச்சு, இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ் வந்துருச்சு, எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க ஆப்ஸு, ஆப்ஸில் ப்ரௌசர் இருக்குது, கிளாக் இருக்குது, கான்டாக்ட்ஸ் இருக்குது, டேவ் டூல்ஸ்ன்ற ஒன்று இருக்குது, கேமிங் சென்டர் இருக்குது. இங்கே பாருங்க முக்கியமாக ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஓகே ப்ளே ஸ்டோர் இருக்கும், வாங்கிக்கணும் சொல்லிட்டு சைன் பண்ணுவோம். ஓகே சைனிங் பண்ணியாச்சு, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவோம். நண்பர்களே இங்கே பாருங்க நண்பர்களே, கால் ஆஃப் டியூட்டி இன்ஸ்டால் பண்ணுவோம். சீசன் 4 இன்ஸ்டால் இன்ஸ்டால் ஆகல, இன்னும் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. சோல்ஜர்ஸ் ஒரு தவறு நடந்து போகுது சோல்ஜர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப்பில் ப்ரைம் ஒய்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது சோல்ஜர்ஸ். திஸ் இஸ் வெரி பேட் மேன், I never expect this from you. கவலைப்படாதீங்க, ப்ரைம் ஒய்ஸ் ஒர்க் பண்ணினா இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ண விஷயம் தான் ஒர்க் ஆகல. நம்ம முதல்ல டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, டவுன்லோட் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ண ப்ரைம் ஒய்ஸ் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா வெர்ஷன் தான் இன்ன வரைக்கும் இருக்கு, ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸே பண்ணல. மேட்டர் என்ன, சின்ன சின்ன பக்ஸ் வந்து நிறைய இருக்கு. பிளே ஸ்டோர்ல கேம்ஸ் எதுவுமே சரியா இன்ஸ்டால் பண்ண முடியல, திடீர்னு ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுது, ப்ரௌசர் க்ளோஸ் ஆயிடுது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப் பண்ணுவோம், அம்மா லேப்டாப்ன்றது பழைய ஹார்ட்வேர்னால அதில் ஒர்க் ஆகலாம் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்து இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்ட் 11க்கு முன்னாடி ரிலீஸ் பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் அதை கிளிக் பண்ணால் உங்கள் நோட்டிஃபிகேஷன் அண்ட் இந்த செட்டிங்ஸ்லாம் வந்துடும். சவுண்ட் இங்கே மாற்றிக்கலாம். இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஸ்டோர் இருக்குது, க்ரோம் இருக்குது, இது ரெண்டுமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு. ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். இந்த ஒர்க் ப்ளே ஸ்டோர் வந்து தாராளமாக ஓப்பன் ஆகிறது. GTA Vice City 5 எவனோ ஒருத்தர் சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே GTA Vice City இதில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் சொல்லி ஸ்க்ராக்லாம் பண்ணல. ப்ளே
இதுல இன்னொரு ஒரு முக்கியமான நல்ல விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு கேம் சென்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிரைம் இன்டெகிரேட்டா கேமிங் சென்டர்ன்ட்டு. ஸோ அதுக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னா, அது இது மாதிரி ஒரு ஒன்று ஓப்பன் ஆயிடுது. அண்ட் இது அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜியோட ஆட் வந்துருக்குது. ஏன் தெரியல, இதே ஜியோ கூட கொலாபரேட் பண்ணுறாங்களா இல்லை காசு வாங்கிட்டாங்களா தெரியல. ஸோ அதனால வந்து அதெல்லாம் இருக்கு. ஹோம்ல போனீங்கன்னா ஏன்டா டே ஜியோ எத்தனை ஆட் என்ன பண்ண போட வந்திருக்கும், காலர் டூட்டி, வைசிடி, ஆஸ்வால் டி, இது மூணுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது மீது என்னென்ன கேம்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம்னு காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே போயிடும். இங்கே கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டால் ஆகிடும். எப்படி மொபைல் இன்ஸ்டால் மாதிரி பக்காவாக இன்ஸ்டால் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ கேம் சென்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு கேம் வந்துச்சுங்களா. இப்போ என்ன பண்ணலாம், முதல்ல முதல் ஜிடி வைசிட்டிக்கு போகும். வைசிட்டி பாருங்க சோல்ஜர்ஸ், வைசிட்டி சரி ஓகே போத போத ராக்ஸாக எங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ண முடியாதா, வேற மாதிரி வருதுங்களா, வேற மாதிரி வேற மாதிரி. ஆ போடு 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 போடு. என்னடா என்ன அடிக்கிறேன், லம்பாடி பொம்பளையா இருக்கும் போலயே. நெஞ்சில குத்துறா ஐயா, அந்த குத்து குத்துறா, வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறடா. பார்த்தீங்களா, இப்போ வைசிட்டி வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் மேட்டர் என்ன வந்து, வைசிட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன மேட்டர்னா, நீங்கள் கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிடும் மொபைல்லேயே. அப்படி தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணனா, எங்கே அது ஜாய்ஸ்டிக் எங்கே ரிசீவர் இருக்கா, இது இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். இதை வந்துச்சாருங்க அவ்வளோதான், ஜாய்ஸ்டிக்கில் நீங்கள் விளையாடிக்கலாம் அருமையாக. இப்போ சுத்தாது. ஜீவா இந்த ஜீவா அடி ஜீவா சுத்தம் அந்த பொண்ணு மொபைலா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போதுங்க, அக்கா தான் பேசுறா. என்ன ஜம்ப் பண்ணிட்டு இருக்க, ஆ அடி அப்படிதான் அப்படிதான் போலீஸ்கார முன்னாடி அடி போடு போடு போடு. ஏ போடு, ஏ என்னடா தப்பா இருக்கு, செஞ்சிருவேன். என்ன நாகரம் தெரியற போல கேம் தெரிஞ்சு என்ன அடிக்க ஆரம்பிச்சு. ஃபைட்டரா அண்ணா, வா வா போறா 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 போறா. ஏ கேம் சீட் சிங்க பாரு, ஏ சீட்லாம் இருக்குடா இதுலயே. எப்படி வந்துச்சு, ஏதோ அம்மா வந்துருச்சு சொல்ஜர்ஸ். ஏ வந்துச்சு, ஓ இந்த டில்ட் பட்டன் இருக்குல்ல, இந்த டில்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணா வருது. ஓகே சீட் அப்படியே போட்டுக்கலாம் போல. ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் டூட்டி தான் நான் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை. ஆனால் மேட்டர் தான் கலர் டூட்டி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது பாருங்க. ஓப்பன் ஆகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்க. குறிப்பிட்ட கேம்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, ஜிடி வைசிட்டி ஒர்க் ஆகுது, ஆஸ்வால் டேட் ஒர்க் ஆகுது. இது நம்ம உருட்டு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கேம் தான். இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், ரெட் கலரில் கார்ல வந்துடுச்சு. எங்கள் பேர் கரியர் உருட்டு நண்பர். ஆமாம், இந்த கேமோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு, நாங்கள் 38 தான் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ 38 டெஸ்ட் பண்ணுற கேமா, இது முதல்ல பீஸில் டெஸ்ட் பண்ணுற கேமாக இதுவாக இருக்கும். எப்போ ஓட்டுறது, நான் கீபோர்ட்லேயே ஓட்டுறேன் ஜாஸ்தி. ஐயோ விட்டு போயிட்டானுங்களே முன்னாடி. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், ஸோ ப்ரைம் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸும் வருது. அருமையா இருக்குல்ல, சிறப்பான ஆள். கடைசியில விட்டு போனா நான் முன்னாடி வருவேன். ஏ நைட்ரோவர் நைட்ரஸ் ஆக்சைடு போடு 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 தெரிக்கிறது சாவிடா. நான் ஒன்று நம்புறேன், அன்றும் இன்றும் என்றும் நானே நம்புறேன். ஃபஸ்ட் இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் வாய்ஸில் வந்து கேம் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து அம்மா லேப்டாப்னால தான் அந்த 11 வந்து ஒர்க் ஆகல, ஆண்ட்ராய்டு 11. மேபி நீங்கள் நார்மல் லைக் இப்போ கரண்ட் ஜென் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணால் மேபி ஒர்க் ஆகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா AMD ப்ராசரோட வர அம்மா லேப்டாப்ஸ் இருக்கும், அந்த லேப்டாப்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் ப்ரைம் வாய்ஸ் ஒர்க் ஆகல. ஏன்னா பார்த்தீங்கன்னா SSE 4.2 இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறதா இருந்தால் அதை ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஒர்க் ஆகாது. வேட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே சார் ஜெஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப்பில் ஆண்ட்ராய்டு வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து GTA Vice City அண்ட் ஆஸ்வால்ட் டைட் இல்லாது பெரிய AAA டைட் இல்லாது. ஸோ அந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து ஆடி பார்த்தோம். ஏன்னா நம்மளும் கீழே கவனம் பண்ணுவாங்க, ப்ரோ ஆஸ்வால்ட் டைட் போய் ஆடுங்களா ப்ரோ, ஏதோ வேற ஏதாவது ஆடி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு. நீ என்கிட்ட கேட்குறீங்களா, அங்கே போய் கேட்டீங்களா நீங்கள் அங்கே பாருங்க 38 வந்து ஆஸ்வால்ட் தான் ஆடுறாங்க பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அனைத்தும் உங்களுக்கு பிடித்து இருக்கிறாங்க, பிடித்த லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ரைம் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா என்ன டேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க, பிசி டாக்குமெண்ட்டாக டேக் பண்ணி போடுங்க ஸ்டோரியில், நான் பார்த்துட்டு உங்கள் ரீடாக் பண்ணி வரேன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்கள் அடுத்த வீடியோ பார்க்க அதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை CDKeyAffer.com. மே சேல் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க யாராவது விண்டோஸ் கீ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ OEM கீ A2D அப்படிங்கிற ப்ரோமோ கோட 25% ஆஃப்ல வந்து கிடைக்குது. ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறது வரைக்கும் பை.